மானது வச்சுக்கிட்டு அங்க என்ன இருக்கு தேடிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கா வேண்டி, அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆக்குறதுக்கா நம்ம தேடி செய்யறோம். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா எப்படி சுயமரியாதை திருமணத்தை நோக்கி கொஞ்சம் பேர் போக ஆரம்பிக்கிறானோ அது மாதிரி இதை நோக்கி வர ஆரம்பிப்பான். நீங்க நடைமுறைப்படுத்தி காட்டினீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை கொண்டு வர்றாங்க. இந்த திருமணத்துல எவ்வளவு சடங்குகளை நுழைச்சிருக்கிறோம், ஆடம்பரம் ஒரு பக்கம், இவ்வளவு திருமணம் முடிஞ்சிருது. நம்மளுக்கு திருமணம் முடியறதா இருந்தா தாலி கட்டி ஆகணும். நமக்கு இது அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா? முஸ்லீம் திருமணம்னு சொல்லிக்கொண்டு அதுல என்ன பண்றாங்க, கசமணின்ற பேர்ல தாலின்னு சொல்ல மாட்டாங்க, கரிசமணி கடுகுமணிங்கிற பேர்ல ஒரு மணிய குண்டை கழுத்துல கட்டினாத்தான் கணவனா மனைவியா ஆவராகலாம். இது எந்த மாதிரி கத்துக்கிட்டோம் நம்ம? இது நம்ம வீடுகள்ல நடக்குது, நம்ம பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கிறோம், எல்லாத்திலையும் ஃபைட் பண்ணக்கூடிய நம்ம இதுல பெருசா விட்டு கொடுத்துறோம். எதுக்கு இந்த தாலி, எதுக்கு இந்த கரிசமணி, இது யாரு விட்டு கலாச்சாரம்? பெருமானார் சொன்னாங்க, மந்த செப்பகபி கௌமின் புகோமின் ஹும், யார் இன்னொரு சமுதாயத்துக்கு ஒப்ப நடக்கிறானோ அவன் அவர்களை சேர்ந்தவன். இது எந்த சமுதாயத்து கலாச்சாரம்? எந்த கல்யாணத்துல ரசூல்லா எந்த பொண்டாட்டிக்கு அவங்க வந்து தாலி கட்டினாங்க? ரசூல்லாவுடைய எந்த மகளுடைய கல்யாணத்துல தாலி ஏறிச்சு? ரசூல்லாவுடைய சஹாபி பெண்கள்ல எந்த சஹாபி பெண்ணுக்கு வந்து தாலி கட்டப்பட்டுச்சு? யாரு கட்டினா? இல்ல, கரசமணி கிடையாது, தாலி கிடையாது. அப்ப இந்த அக்ரிமெண்ட் தான் நடக்கு இஸ்லாத்துல. கல்யாணங்கிறது வந்து அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் தான் இஸ்லாமிய கல்யாணத்தில் இருக்குமே தவிர வேற எந்த விதமான சடங்குகளும் இருக்காது. நம்ம என்ன பண்றோம், இந்த அந்த தாலி கட்டினாத்தான் கணவன் மனைவிங்கிறது உண்டாக்கி வச்சிருக்கோம். இது இஸ்லாமிய திருமணமா? அதை விட இன்னொன்னு, கல்யாணம் சொன்னாலே எங்க அது ஒரு மந்திரமாடி ஒரு ஆக்கி, அதுக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லி, சில பொருந்தாத சடங்குகள்லாம் சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்கி, இது பிரிச்சிடவே கூடாது, பயங்கரமான விஷயம் காட்டுறதுக்காக வேண்டி சில விஷயங்களை எல்லாம் எல்லா சமுதாயம் பண்ணி வச்சிருக்கு. புரோகிதம் ஓதி, அதுக்குன்னு சில மந்திரத்தை ஓதி, கடவுள் சாட்சி, அக்கினி சாட்சி, சூரியன் சாட்சி, அவன் சாட்சி, இவன் சாட்சின்னு சொல்லி எல்லாரையும் சாட்சி ஆக்கி அந்த கல்யாணம். சாட்சி சொல்றது மனுஷன் தான் தேவை. கோர்ட்ல வந்து சூரியன் அதுல போகுது, கோர்ட்ல விவகாரம் போயிட்டோம்னா சூரியன் சாட்சியா தான் மனு கூப்பிடுங்க வருமா? கோ சாட்சி தானே, எவன் சாட்சி சொல்லுவானு அவன் தான் வேணும் சாட்சியம், மனுஷன் தான் சொல்ல முடியும். மனுஷன் சாட்சியை மட்டும் வைக்க வேண்டிய மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி புரோகிதர் வந்து மந்திரம் ஓதுனா தான் கல்யாணம் ஆகும். அவர் தான் பண்ணி கொடுப்பார். ஒரு மனுஷன் அவன் கல்யாணத்தை அவன் பண்ணிக்க முடியாது. யாரு பண்ணி கொடுக்கணும்? அவர் வரணும், பாதிரியார் வரணும், ஐயர் வரணும், அசரத்து வரணும், சாமியார் வரணும். அவர் வந்து நின்றுதான் உனக்கெல்லாம் நான் சொல்லப்படி சேப்பதான் கல்யாணம் ஆகும், நான் சில மந்திரத்தை ஓதுவேன், அது ஓதினப்பதான் நீ கொண்டாடி ஆக முடியும்னு சொல்லி நம்ம எல்லாம் பயங்காட்டி வச்சுக்கலாம் எல்லா சமுதாயத்திலையும். அதை இஸ்லாத்திலையும் கொண்டா நுழைச்சு நம்ம இஸ்லாத்திலையும் கல்யாணம் சொன்னா ஒரு அஜர்த்து வரணும் ஆகிட்டமா இல்லையா? தௌஹீது கல்யாணத்தை நான் பார்த்திருக்கேன் எத்தனை ஊர்கள்ல, நம்மளை கூப்பிடுவாங்க ஒரு சகோதரர், ரொம்ப நீண்ட காலம் தௌஹீத் சகோதரர், கல்யாணத்துக்கு யாரை அனுப்புங்க? எதுக்குப்பா கல்யாணத்துக்கு யாரை அனுப்பு? நீ தானே மாப்பிள, நீ பண்ணிக்க அஜர்த்து எதுக்கு? இது இடையில போல இது ஊர் பண்ண பித்தனா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரல என்ன நீங்க எல்லாம் தௌஹீது? நம்ம எல்லாம் கேட்கணும் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரலையா, அஜர்த்து அனுப்பலையா? கல்யாணத்துக்கு அஜர்த்து வரணுங்கிற ஒரு ஃபார்முலாவை ஏன் கொண்டு வர்றேன் நான் கேட்கிறேன். எந்த கல்யாணத்துக்கு நீ அஜர்த்து கூட நடத்தி சொல்லுங்க பாப்போம். தௌஹீத் தௌஹீத் சொல்லிக்கிறீங்க, சௌகரியம் சொல்லிக்கிட்டு இன்னொரு புரோகிதமா நாங்க யாரா வரணும் கேட்கறீங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணக்கூடிய ஆளுக்கு வந்து எதுக்கு இப்ப அசர்த்துக்கும் கல்யாணத்துக்கு என்னப்பா இருக்குது? அசர்த்து சொந்தக்காரர் இருந்தா கூப்பிடுங்க, கல்யாணத்துல ஒரு ஆளா கூப்பிடு. கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு அசர்த்தியா வரணும், அவர் என்ன சில மந்திரம் சொல்லணுமா? அவர் வந்தா கல்யாணம் நிறைவேறுமா? எந்த மார்க்கத்துல இருக்குது? ரசூல்லா கூப்பிட்டாம கல்யாணம் பண்ணாங்கன்னு வரலாறு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு இந்த பெரிய சர்த்து அவங்க தான், நபிகள் நாயகத்தை கூப்பிடாமையே திருமணம் நடத்தினாங்க நபித்தோழர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தௌஹி சகோதரன் நினைக்கிறான். நம்ம தேடிக்கிட்டு நான் போறதே கிடையாது ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு போறதே கிடையாது. என்ன பானஸ்தா வந்தா வந்துட்டு போங்க, இதை இன்னொரு விதத்தா, ஒரு விதத்துல தப்பிச்சு இன்னொரு விதத்தா, ஒரு ஆடம்பரம் வேணாம்னு சொல்லி இன்னொரு ஆடம்பரமா, கல்யாணத்துக்கு கூப்பிடணும் போறது கிடையாது. எந்த கல்யாணத்துக்கு போறது இல்ல, ஏன் போறது இல்ல? போறது இஸ்லாத்து அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு ஒரு அசரத்து வரணுங்கிறது, ஒருத்தர் போய் பயன் பண்ணணுங்கிறது, அவர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி நீங்க இன்னொரு 100 பேர் அதிகமா ஏற்பாடு செய்யறது, அதுக்காக இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குறது, இன்னும் கொஞ்சம் பெரிய மண்டபத்தை பிடிக்கிறது, இன்னும் கொஞ்சம் செலவெடுத்து வைக்கிறது, இதானா? அப்ப முதல்ல நீங்க படிச்சுக்கிற வேண்டிய பாடம் கல்யாணத்துக்கு குடும்பத்தில் எடுத்து பழகுங்க. கல்யாணம் நடத்துறதா இருந்தா ரெண்டு குடும்பத்தார் வீட்டில் உட்காந்து அந்த திருமணம் நடத்தி பழகுங்க. அல்லது இது மாதிரி நடக்கிற இடத்துல ஒன்றா சேர்த்துருப்பாங்க, யாருக்கும் செலவு இல்லாம. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, கல்யாணம்னு சொன்னாலேயே ஹாமித் பக்ரி அனுப்பியலுமா, அலி அக்பர் அனுப்பியல் நீங்க தான் வரமாட்டீங்க,
கொஞ்சம் அழிவுக்கு பொறையாச்சு அனுப்புங்களேன், கொஞ்சம் ஆமீர் பக்ரியா அனுப்புங்களேன், சைபுல்லாவ என்ன எண்ணத்துக்கு அனுப்பணுங்கிற. இவர் வந்து என்ன செய்ய போறாரு, மதுரமா போறாரா, இவர் வந்து தாலியர் தர போறாரா, இவர் வந்து என்னமோ சடங்க சொன்னப்புறம் கல்யாணம் நிறைவேற போகுதா, எதுக்கு தௌஹீதுங்கிற பேர்ல நீங்க இதை எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க பாப்போம். இது எதிர்பார்க்காம ஒரு உடச்சுக்கிட்டே வரமாட்டேங்கிற இன்னமும் வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணாலும் சொல்லுங்க அச்சரத்து இல்லாம கல்யாணம் பண்ணிடும். போங்க தருவாங்க, போங்க அள்ளி போடுவாங்க. ரொம்ப நாளா நடத்துல வாடகை கொடுக்காம இருக்கிறான், நிறைய பாக்கியா இருக்கிறாங்க, கடனாளியா இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துக்கு வாடகை சொந்த இடம் இல்லமா, வாடகை இடம், இது வாடகை கொடுக்கணும். மாசம் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கீழ் போர்ஷனுக்கு மட்டும். ஆமா போங்க போங்க. அப்ப இதை வழங்கிக்கணும் திருமணத்தில் நம்ம கவனிக்க. அதாவது நம்மள்கிட்ட உள்ள தப்புகளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம தௌஹீத் சொல்லி எல்லாத்திலும் திருந்தி வந்துட்டா சொல்லிக்கொண்டு நம்முடைய திருமணங்கள்ல வந்து இந்த மாதிரி புரோகிதத்தை எதிர்பார்க்கிறோம். புரோகிதம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதை ஒழிச்சு கட்டுங்க. நீங்க உங்க திருமணத்தை நீங்களும் நடத்திக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வாங்க. அதே மாதிரி திருமணம் நடத்துவதற்கு இஸ்லாத்துல இல்லாம நம்மளா உண்டாக்கிட்டது என்ன, 4 நட்சத்திரம் பாக்குறது, 4 நட்சத்திரம். எல்லாரும் பாக்குறாங்க நல்லா விளங்கிக்கணும். சௌரி சகோதரர்களை கல்யாணம் பண்ணும் போது அவங்க அத்தா சொல்லுவாரு, வியாழக்கிழமை வச்சுக்கிடுவோம், எதுக்கு கேலண்டர்ல போட்டிருப்பான் நல்ல நேரம், வியாழக்கிழமை வச்சுக்கிடுவோம். உங்க நமக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு நான் பார்த்திருக்கேன் தௌஹீத் சகோதரர்களே, நம்ம கல்யாண பத்திரிகை வரும் 10:30 to 10:30 அது என்னது, அது என்ன, அது என்ன கரெக்டா கேலண்டர் எடுத்து பார்த்தா மேட்ச் ஆகுது இருக்குங்க. தள்ளி தௌஹீத் சகோதர பத்திரிகை பத்திரிகை எடுத்து போது தப்பு, முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்னன்னா கல்யாண பத்திரிகையில போடுறான் கல்யாணம் நடைபெறவிருக்கிறது, நேரம் என்னன்னு கேட்டா 10:30 to 10:30 அது தாண்டர ராகுகாலம் வந்துடுறான் 10:30. அப்ப ராகுகாலம் 10:30 போட்டதுனால என்ன பண்றான், 10:30 to 10:30 நடத்தினுங்கிறான். அந்த அளவுக்கெல்லாம் வந்து 4 நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு தௌஹீத் வேஷம் கொடுத்துறாங்க. சொல்றது தௌஹீத் கல்யாணம், என்ன தௌஹீத் கல்யாணம், நீ என்ன செய்யணும், உடைக்கிறவனா இருந்தா எதுல யமகண்டம் போட்டுக்கிறானோ ராகு அதுல நடத்தி காட்டணும். சரியான ஒரு ஏகத்துவாதியா இருந்தா இந்த ராகு குளிகை யமகண்டம் நகசு பீட இதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது, படைச்ச ரப்புல் ஆலமீன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறது. எத்தனை பேர் நீங்க தயாரா இருக்கிறீங்க, சபர் மாசம் நான் கல்யாணம் பண்ணுவேன் எத்தனை பேர் முன் வர்றீங்க, கல்யாணத்துக்கு சில மாசம் வச்சிருப்போம், சௌகரியம் சொல்லிக்கிறோம். எப்பப்ப கல்யாணம், அது அச்சுப்பர்ண மாசம், ஏப்ப இந்த உழவு நாள் இருக்கப்பா, நல்ல நாள் நல்ல மாசம் இல்லையா, எப்பதான் பண்ணுவாங்க, அச்சுப்பெருணா மாசம் வந்தா தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம், அது நல்ல மாசம் அவங்களுக்கு. ரபியுல் அவல் மாசம் வரணுமா, முகரத்துல பண்ணக்கூடாதான், சபர்லாம் பீடையா வரலாம், அந்த மாதிரி ஆடி மாசம் மாதிரி பீட மாசம். அப்ப இந்த பீட மாசம் சொல்லக்கூடிய மாதத்துல ஓபன் டிக்ளேர் பண்ணி கல்யாணம் பண்ணணும், நான் பண்ணுவேன் சபர் மாசம் தான் பண்ணுவேன், ராகு காலத்துல பண்ணுவேன், எதை கெட்ட நாள் கெட்ட நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறியோ அந்த சனியம் பிடிச்ச நேரத்தில் பண்ணுவேன், உடச்சு காட்டு. அப்ப நீ வந்து சொல்றதுக்கு தயாரியா இருக்கு, நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கே பயம் இருக்குது, என்ன காரணம் இருக்கலாம், உள்ளுக்குள்ளேயே ஆயிருமோ போட்டுக்கிறான, எதுக்கு அந்த நேரத்தில் விசப்பரிசை, இதுக்கு என்ன விசப்பரிசை, இது விஷமா, இது விஷமா, ஏதாவது பண்ணுமா, இது ஏதாவது விசப்பரிசை கூடாதுதான், விஷத்தை வந்து குடிச்சு பார்த்து வெஷம் பண்ண முடியுமா, அது அந்த பரிசை வேணாம் தான், இது என்ன பண்ணுங்கிற படைத்த இறைவனை நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு இந்த மனுஷன் தீர்மானிச்சுறான் இது ராகு காலம், அது என்ன பண்ணு, என்ன பண்ணு, ஒண்ணு பண்ணிடாது. இது எவ்வளவு ஒரு ஜோசிய பைய வந்து அவனுடைய நன்மைக்கா எழுதி வச்சிருக்கான், இந்த நல்ல நாள் கெட்ட நாள் எங்க வரைக்கும் நுழைஞ்சிருச்சுன்னா பள்ளி மாசம்ல அந்த காலண்டரை மாட்டி வைக்கிறாங்க, பள்ளி மாசம் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்ல காலண்டர் மாட்டப்படுது, காலண்டர் கீழே என்ன இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல ராகு யமகண்டம் எல்லாம் போடப்பட்ட காலண்டர்கள் மாற்ற அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு பழகி போயிட்டோம், நம்ம அதுக்கு தயாராயிட்டோம், வீடுகள்ல அதை மாற்ற ரெடியா இருக்கிறோம், அதை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம், கல்யாணத்தை அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணு, கல்யாணத்துல புரட்சிகளை வந்து அமுல்படுத்தி காட்டினா தான் ஒருத்தனுக்கு நம்பிக்கை வரும், சொன்னா வராது, செஞ்சு காட்டணும், யாராச்சும் ஒருத்தர் புனைக்கு மணி கட்டணும், அப்பதான் அந்த காரியம் நடக்கும். முன்னரணை எதுனா எதுனா கட்டாலும் இதுக்கு வேணா நீ பத்திரி அடிக்கலாம், ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி நான் வந்து தரேன், அது திருமணம் பண்ண போறேன், அது பீதை பிடிச்ச மாசம் என்று எல்லாரும் சொல்லப்படுகிற, இந்த ராகு காலம் என்று எல்லாரும் விமர்சிக்கப்படுகிற அந்த நேரத்தில் நான் அல்லாத நம்பிக்கை வைத்து என் திருமணத்தை நடத்த போறேன்னு சொன்னா அதை நான் பத்திரிகை நம்ம சொல்ல மாட்டோம், அது பிரச்சாரம், அது என்னது, அது பத்திரிகையில் ஒரு மெசேஜ் சொல்றோம், அந்த மாதிரி என்ன செய்யணும், அதை கல்யாணம் பண்ணா அதை ஒத்துக்கலாம், அப்படி பண்ணி காட்டுங்க, புரட்சி பண்ணுங்க, ஏன் அதுக்கு முன்வர மாட்டேங்கிறோம், அம்மா அத்தாவெல்லாம் வந்து வரதட்சணை வரைக்கும் கூட சரியா வந்துருவாங்க, இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, காரணம் என்ன, வரதட்சணை வந்து வாழ்ந்தா இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பாருங்க,
சரி நல்லா இருக்க மாட்டேன் நீ உருப்படாம போயிருவ நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படியே உழுந்துடுறோம். அவங்க சொல்லக்கூடிய அந்த நாள்ல நேரத்துல நம்ம வந்து அந்த கல்யாணத்தை வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த நம்பிக்கை நீங்க மாத்தணும். நாலு நட்சத்திரம் அறவே கிடையாது நம்புனா அந்த கடை காட்ட வேண்டிய இடம் திருமணம். அந்த ஒண்ணுதான் எல்லாரும் பயப்படுறான். மத்ததையெல்லாம் நாலு பக்கமே செஞ்சிருவான், ஒரு பிரயாணம் போயிருவான், எல்லா கேள்வி பண்ணிடுவான். இந்த கல்யாணத்துல மட்டும் அம்புட்டையும் பார்க்க ஆரம்பிப்பான், மற்ற எல்லாத்தையும் சும்மா பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் எல்லா சடங்குகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த மாதிரியான சடங்குகள்ல இருந்து மனுஷின்னு விடுபட்டாகணும். தௌஹீத் திருமணம், முஸ்லீம் திருமணம், ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி ஆர தெரியுமா? ஆரத்தினா என்ன? அதாவது ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஆரத்தி. தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆடு இருக்குல்ல, ஆட்டுத்தலை அறுத்து ஒரு கட்டில வச்சு அந்த அதை வச்சு ஆரத்தி இருப்பான். ஆட்டுத்தலை வச்சவன அவன் ஆடுறான் தலையை ஆட்டுத்தலை.